ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பாஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொருள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணுன்றதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டிலிருந்துட்டே வந்து பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது என்ன பிஸ்னஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அங்கே போகிற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலோ டேப் பிஸ்னஸ். அதாவது இப்போ நார்மலாக வந்து நீங்கள் டேப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டேப்ஸ் இருக்குது. இப்போ சிலோ டேப்பாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்பரண்ட் டேப்பாக இருக்கட்டும், மைக்கா டேப்பு, டபுள் சைட் டேப்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான டேப்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ நம்ம பார்க்க போகிறது சிலோ டேப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஸ்னஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ இதுக்கான தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும், மிஷினரி எங்கே வாங்கணும், ஸோ இது எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம், எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், இந்த ஃபுல்லாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செல்லோ டேப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இது காமனாக வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் தான் நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அந்த ஆஃபீஸர் சைடில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது அப்பார்ட், இது மட்டும் தவிர உங்களுக்கு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரின் தனியாகவே இருக்குது. இப்போ கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி சில டேப்ஸ், அடேசிவ் டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ கொரியர் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஓபிபி பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டேப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி சில டேப்ஸை நம்மளே மேக் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து மொத்தமாக வந்து வாங்கி நம்ம அதாவது ரீவைண்ட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி இருந்தால் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான மெயின் ரா மெட்டீரியல் என்னன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட் வாங்க. இப்போ இந்த சில டேப் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, அது மீன் வந்து ஒரு பெரிய ரோலாக வந்து வாங்க போகிறோம். ஸோ அது வந்து ஜம்போ ரோல் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜம்போ ரோல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விதமான டேப்ஸ் இருக்குது. சில டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும், சில டேப்பாக இருக்கட்டும், நிறைய விதமான டேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதோட 1 kg வந்து உங்களுக்கு 180 அவ்வளோதான் செலவாகும். ஸோ இந்த ஜம்போ ரோல் வந்து நீங்கள் பெரிய ரோலாக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஜம்போ ரோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ரோல்ஸ் இருக்குது. இப்போ பெரிய பெரிய ரோல்ஸ்லாம் இருக்கும், இதோட நிறைய பிக் சைஸில் உள்ள ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜம்போ ரோல் பெருசாக நம்ம வந்து வாங்கிட்டு அதிலிருந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பெருசாக இருக்கிறது நம்ம சின்னதாக வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கடையில் பார்த்துப்பீங்க, 5 rupees செலோ டேப்பு, 10 rupees செலோ டேப்லாம் பார்த்துப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோர் சொல்லுவாங்க. அதாவது அட்டைப்பொட்டியெல்லாம் மேக் பண்ணால் கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர் வந்து உங்களுக்கு 1 kg வந்து உங்களுக்கு 20-30 rupees வந்து கிடைக்குது. ஸோ இதையும் மொத்தமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த நம்ம செல்லோ டேப்பை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அடசிவ் டேப்ஸை நம்ம இது மேலே தான் நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம், மிஷின்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஷினரி இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கேயே வந்து மொத்தமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு மிஷினரி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்களே வந்து சொல்லி தருவாங்க. நீங்கள் எங்கே மிஷின்ஸ் வாங்குறீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். அதாவது எப்படி இந்த மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் வந்து ரீவைண்டிங் அண்ட் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்லிட்டர் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மிஷின்ஸ் வந்து கம்பைன் பண்ணி இருக்குது, இல்லை செப்பரேட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது பார்த்துட்ருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணிட்டுருக்கு. அதாவது பெரிய ஜம்போ ரோல் வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு நிறைய செலோ டேப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெடர்ஸு டேப்ஸ் வந்து உங்களுக்கு ரீவைண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மிஷின் நீங்கள் சாதாரணமாக வந்து நீங்கள் வீட்டு கரண்ட்லேயே வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் தனி சர்வீஸ் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ அழகாக வந்து ரீவைண்ட் பண்ணிட்டுருக்கு. இந்த மிஷின்ஸோட காஸ்ட் வந்து உங்களுக்கு நியர் அரவுண்ட் வந்து ஒரு 1 lakh கிட்ட அப்படி வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ இதோட மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு பெரிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நியர்பை வந்து ஒரு 2 lakhs, 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமமாக இல்லை ஒரு சின்ன லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் லிங்க் வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்றதை ஃபுல் ட்ரைனிங் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் எங்கே மிஷின்ஸ் வாங்குறீங்களோ அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜம்போ ரோல் வந்து ரோல் பண்ணி செட் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ அடுத்து வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வேணும், இல்லை ஸ்லோவாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எவ்வளோ திக்னஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இல்லை எவ்வளோ மீட்டர்ஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு அழகாக வந்து ரீவைண்ட் பண்ணி கொடுத்துரும்.
இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 வரைக்கும் நீங்கள் செலோ டேப்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த செலோ டேப் வந்து உங்களுக்கு சைஸ் வரையா உங்களுக்கு வேரி ஆகும். நிறைய பேர் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சைஸ் வேரி ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வந்து வேரி ஆகும். இப்போ நார்மலாக வந்து ஒரு 9 மீட்டர் உள்ள செலோ டேப் வந்து உங்களுக்கு 5 ருபீஸ் கணக்கில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் இப்போ நீங்கள் ஹோல்சேல் டீலாக இருக்கீங்க, இல்லை வந்து மொத்தமாக வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஹோல்சேலாக வாங்குறப்ப உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாகவும் கிடைக்கும். இதை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ரீசெல்லிங் பண்ணாலும் சரி, அது உங்களோட விஷ் தான். இப்போ நிறைய பேர் வந்து நினைப்பீங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ்லாம் போட்டு என்னால் வந்து ரன் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு ஈஸியாக பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம், அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரீசேல் பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் கூட நீங்கள் வந்து நிறைய லாபம் வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ரீசெல்லிங்கில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சில டைப்ஸ் கூட நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ரீசெல் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க. அப்போ அந்த மாதிரி ரீசெல் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மொத்தமான மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பல்காக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லை வந்து பண்டில் கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லை பீஸ் கணக்காக வரப்போ உங்களுக்கு பாக்ஸ் பேக்கீராக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மீன் இது வந்து கொடுக்குறவங்களை பொறுத்து வந்து வேரி ஆகும், ஹோல்சேலில் பொறுத்து வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 500 மேக் பண்ணணுன்ற கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 300 அந்த மாதிரி பாதி நீங்கள் மேக் பண்ணால் கூட போதும். பட் அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் போய் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நியர்பை இருக்கிற லோக்கல் ஷாப்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஷனரி ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான க்ராசரி ஷாப்ஸில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாமல் நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் தாராளமாக வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பல்காக நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, இல்லை பல்காக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஹோல்சேல் டீலர்ஸும் தனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்கள் கொடுக்குறப்ப ஸோ அவங்க பல்காக வந்து ஆர்டர் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மீட்டர்ஸ் கணக்கு வந்து உங்களுக்கு பெருசாக வந்து கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி சில டைப்ஸ்லாம் பொறுத்தவரை நீங்கள் பல்காக வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து, இல்லை பல்காக வந்து உங்களுக்கு சேல்ஸ் வருது அப்படின்னா, ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு நிறைய லாபம் வந்து அட் டைமில் வந்து பார்க்க முடியும். பட் ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்ஸ் தான் கொடுக்கணும், அடுத்து ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ஆப்ஷனாக இருக்கோ, உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நார்மலாக ஒரு மேக்கிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு 150-200 கூட செலவாகும். ஸோ நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 100 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் வச்சு, கிலோ கணக்கு மேலே நீங்கள் 100 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நீங்கள் பீஸ் கணக்காக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பீஸ் மேலே நீங்கள் ஒரு 10 ரூபா நீங்கள் லாபம் வச்சா கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கே வந்து ஒரு 500 நீங்கள் மேக் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் தினமும் வந்து நீங்கள் 5000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் போக போக வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய பிளேஸ் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அதாவது இப்போ மார்க்கெட்டிங்கிறது நம்ம வாயில் சொல்லிட்டு போயிடும், ஆனால் வந்து நீங்கள் நேரில் அப்ரோச் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்றது தான் அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறதில் தான் வந்து மக்கள் வந்து அதை வாங்குவாங்க, அதே மாதிரி கடைக்காரங்களும் வந்து அதை ஈர்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஐ மீன் இந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கட்டும், இல்லை மிஷினரி இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட கூட நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும், நீங்கள் வீட்டை திட்டி வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ கிழிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை பை.